சரணம் போயிட்டே இருக்கவன் உள்ள எதுவும் கிடக்கும் செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஃபுட் எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் டு யூ ஊமச்சி வந்து இப்படி கூட்ட கூட்டமா கிடக்கும் இந்த மாதிரி பாசிகளை தின்னுபிட்டு இந்த செடி ஓரத்துல கிடக்கும் இப்ப இந்த செடி ஓரத்துல கிடக்கும் தண்ணிக்கு உள்ளேயும் கிடக்கும் ஆனா ஆளை நம்ம தேடி புறக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் நம்ம ஓரத்துல உள்ள செடி ஓரத்துல இருக்க மட்டும் புறக்கி நம்ம இப்போ நம்ம சாப்பிடுறது ஏ சட்டி போகுது எடுங்கய்யா இந்த வந்து 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 அந்த பக்கத்துல நிக்கிறாப்லே கூப்பிடுங்க அவங்களா நிறைய கிடக்கு இப்படி கைக்கு வச்சுட்டு அவ்வளோதே நாங்கள் சின்ன வயசில் ஆடு மாடு மேக்கையில் கம்மாக்கிற ஓரத்தில் இந்த ஊமச்சி கூடு நிறையா கிடக்கும் ஆடு மாடுலாம் எங்கிட்ட வெளியில் ஓடி தூரத்தில் ஓடி போச்சுன்னா இதை எடுத்து கைக்கு நடுவில் வச்சுக்கிட்டு தான் ஆடு மாடை வெட்டுறது நல்லா விசில் பயங்கரமாக சவுண்டாக இருக்கும் வெட்டிட்டு நம்ம போய் ஆடு எங்கிட்டு தான் நம்மளை தேடி உடியாந்துடும் ஆடு கூப்பிட்றாங்க நம்ம ஓனர்லாம் கூப்பிட்றாங்க சொந்தக்காரங்க கூப்பிட்றாங்கன்னு வந்துடும் பாசி சாப்பிட்டு போதும் எல்லாம் அங்கிட்டு வாங்க போதுமான அளவு புறக்காச்சு ஊமச்ச புறக்கடாங்க ஊமச்சி தடவணும் நமக்கு தேவையான அளவு ஊமச்சி கிடைச்சிருச்சு இத கல் உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த கம்மாய்க்குல நல்லா நச்சுன்னு ஒரு குளியல போட்டுட்டு நம்ம போய் சமைக்கிற வேலையை போய் பார்ப்போம் உப்பு போடுப்பா கல் உப்பு கல் உப்பு கல் உப்பு என்ன பாரா பயங்கரமான அவசரம் இருக்கு இங்க பாருங்க அது ஒரு பாசி பாசி தண்ணியை பாருங்க நல்லா பச்சை கலர்ல இருக்கு புரியுதா தெரியுது நல்லா பச்சை தண்ணி பச்சை ஆறுறதுனால பச்சை தண்ணி பச்சை தண்ணி ஐயோ கடிக்குதுரா எப்படி பாசியோட இருந்தது எவ்வளோ சுத்தமாக இருக்கு பாரு நீ அப்படியே வந்து நம்ம சமைக்க வேண்டியதுதான் போ 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 அண்ணன் பேர் அண்ணன் பேர் பத்திரமா இரு What?
இவன் தரக்கில வச்சுன்னு புதைச்சிருவான். சூசா போதே போய் வேலையை பார்ப்போம். மூமச்சி 4 மணி நேரம் ஊறணும், ஊர்னாத்தான் அதில் உள்ள கழிவு எல்லாம் கக்கும். இதுக்கு இடையில நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி வாங்க, சட்டையெல்லாம் காயப்பட்டு பண்ணிக்க மாட்டோம். இப்படியே இருக்க வேண்டியதானே. போய் உடம்பு இப்படியே இருப்போம், அது வெயில காஞ்சி போயிடும். அரிசி ரெடியாக இருக்கா சார்? இதான் பொண்ணு காஞ்ச மிளகா, மிளகு, சோம்பு, விறகு. அதிக மருந்துன்னா பிடிக்கும். சோம்பு உட்காருது. அப்புறம் அள்ளி திண்டுவாங்க போல இதே. தண்ணி இல்லாம தண்ணி இல்லாம ஊமச்சி பச்சை தண்ணி, கல்லுப்பு, ஒரு மணி நேரம் ஆகாது, 50 நிமிஷத்துல ஆயிரும். 55 நிமிஷம் ஆகும் ஏன் கணக்கு. கதை வெந்துருச்சு, அருமையா வந்துருக்கு, கூடலாம் கலந்துருச்சு. ஊமச்சி வெந்திருச்சா வேகலையான்னு பார்க்குறதுக்கு அந்த ஊமச்சியோட வாயில் இருக்குமில்ல ஓடு, அது தனியாக கலண்டுரும். இந்த மாதிரி கலண்டுருச்சு அப்படின்னா ஊமச்சி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மறுத்து அரைச்ச பொரியரிச்சு மசாலா கொஞ்சம் கொதிக்க விட்டுரும் மசாலாக்கு. செத்து நாளும் இருக்கட்டும்ங்களா.
மனசு பதறா போறா தானே எவ்வளவு நேரம் சரி இந்த பணம் பட்டையில் பழைய சோறு இந்த ஊமச்சியை வந்து தூரை கடிச்சு பிடித்தா சாப்பிடணும் அதுதான் உறிஞ்சி சாப்பிட்டா தான் அதோட சுவையே எனக்கு நல்லா தெரியும் இது எல்லாராலையும் சாப்பிட முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இயற்கை வாசனையோட பணம் பட்ட கமகமனு பழைய சோறு பொரியரிச்சு தூள் போட்ட ஊமச்சி அது கம்மாக்கற ஓரத்தில் உட்காந்து அந்த பழைய நினைவோட சாப்பிடும்போது இந்த ஊமச்சியோட சுவை சொல்லவா வேணும்